லட்சியங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வீத்ரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு ஒரு குரல் பார்க்க போறோம். அதோட அதிகாரம் இரவச்சம், குரல் எண் 1076. குரல்: ஆவிற்கு நீர் என்றிருப்பினும் நாவிற்கிரவின் இழி வந்ததில். குரல் விளக்கம்: பசுவிற்கு நீர் வேண்டும் என்று பிறரிடம் இச்சையாக கேட்டாலும் அதுவும் யாசித்தலே. நாம் நாவிற்கு அதைவிட கேவலம் வேறு இல்லை. இந்த குரலோட பொருளை ஒரு சின்ன கதை மூலமா உணர்த்தலாம். ஒரு ஊர்ல ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வசிச்சுட்டு வராங்க. அப்பா அம்மா ஒரே பையன். அவர் வந்து நல்லபடியா வளர்ந்துட்டு வராரு. தன்னோட தந்தை வந்து நிறைய அவருக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாரு. நிறைய பழைய நூல்கள்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பையனை நல்லபடியா வளர்த்துட்டு வராங்க. அந்த பையன் தன்னோட பள்ளி படிப்பை முடிக்கிறான். அவனுக்கு பிடிச்ச கல்லூரியில் சேர்றான். அந்த பையன் எப்பயுமே தனக்கு பிடிச்சதை செய்யணும், எதுவா இருந்தாலும் தன்னோட சொந்த முயற்சியில செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமோட இருப்பான். கல்லூரி படிப்பு முடிக்கிற நிலைமையில இருக்கும்போது அவனுக்கு எப்பவுமே மனதில் வந்து ஒரு சின்ன ஆசை, நம்ம படித்தது சம்பந்தமாக நம்மளோட இந்த அறிவை வச்சு நம்ம ஏதாவது சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறி சாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். இது அவங்க அப்பா அம்மா இருவருக்குமே தெரியும். அவனை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. இப்படி நம்ம பையன் ஆசைப்படுறான், நம்மளால் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருப்பாங்க. அவன் தேர்வு எல்லாம் எழுதி முடிச்சுட்டு தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வர்றான். அவங்க அம்மா தன்கிட்ட இருந்த எல்லா நகைகளையும் எடுத்து கொடுத்து, இந்தாப்பா இதை வச்சுக்கோ, பேங்க்கில் வச்சுட்டு உனக்கு தேவையான பணத்தை வச்சு நீ பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்றாங்க. ஆனால் அந்த பையன் அந்த நகையை வாங்க மறுத்துட்டான். எனக்கு இது வேணாம், எது செஞ்சாலும் என்னோட சொந்த முயற்சியில் செய்யணும், எனக்கு இன்னும் வயசு இருக்குது, நான் நிறையா உழைப்பேன், நான் நிறையா கற்றுக்குவேன், அதை வச்சு என்னால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குமா, நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கோங்க, என்னோட முயற்சியில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அந்த பையன் சொல்லி அவனோட ஆசைப்படியே அவங்க பெற்றோரும் விட்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த பையன் தனக்கு கிடைச்ச வேலையிலலாம் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நிறையா சம்பாதிக்க ஆரம்பித்தான். தான் சம்பாதித்த கொஞ்ச பணத்தை சேர்த்து வச்சு முதலீடாக போட்டு சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தான். இதை மாதிரி தான் நம்மளும் அடுத்தவங்க செய்வாங்க, நம்ம அப்பா அம்மா செய்வாங்க, நம்ம நண்பர்கள் செய்வார்கள், நம்ம உயர் அதிகாரிகள் செய்வாங்க, நமக்கு எதுனாலும் நமக்கு வந்து அடுத்தவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம யார்ட்டையும் எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா இது நம்மளோட வாழ்க்கை, நம்ம மட்டும்தான் எல்லாமே செய்யணும், நம்மளோட முயற்சியில் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு திருப்தி இருக்கும். அடுத்தவர்கள் முயற்சி பண்ணி நமக்கு கிடைச்சா அதில் என்ன பிரயோஜனம் இருக்கும்? ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா நம்மளோட உழைப்பில் கிடைச்சது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும், செல்வத்தையும் பெருக்கும். நம்ம எப்பயுமே வந்து சோம்பேறித்தனமாக உட்காந்து அப்பா அம்மா காசுலேயே சாப்பிடலாம், அண்ணன் கொடுப்பாங்க, அக்கா கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மூலையில் உட்காந்துடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம மட்டும்தான் முயற்சி செய்யணும், நம்ம மட்டும்தான் உழைக்கணும், அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தில் தான் நம்ம வாழணும். அடுத்தவங்கள்டேருந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்பே நம்மளை வந்து ஒரு மூலையில் போய் ஒடுக்கி உட்கார வச்சிரும். நம்ம வந்து யார்ட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையை நம்ம மட்டும்தான் வாழணும். இந்த குரலோட மூலமாக நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம முயற்சி பண்ணி அதில் வர சந்தோஷத்தை மகிழ்ச்சியோட கொண்டாடணுன்றதை சொல்லி முடிக்கிறேன். ஆவிற்கு நீரென்றிருப்பினும் நாவிற்கிரவின் இழிவந்ததில். நன்றி, வணக்கம். சந்தன காட்சி நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளே நம் சாதனை பேசட்டும். இனிய வீத்ரி ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகள்.